எதை நடந்தாலும் என்ன நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கோட்டை தன் திரைப்படம் மூலமாக நம்ம உள்ள கடத்தியவர். அது மட்டும் இல்லாமல் தானும் எப்போவுமே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கக்கூடியவர். எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்கிறதா ரொம்ப கரெக்டாக இருக்கும். எஸ், கௌதம் வாசுதேவ் மேனன் இன்னைக்கு நம்மளோட இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஜெஸ்ஸி கார்த்திக் வினை தாண்டி வருவாயா இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் ஐ பிகேம் அன் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஐ மிகே ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த படத்தில் கார்த்திக் போயிட்டு அப்பா ஐ வாண்ட் டு பி எ ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்? அந்த படத்தில் அவர் என்ன சொன்னார்னு டக்கு ஞாபகம் வரல, பட் எங்கள் அப்பா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குது. ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஆக்சுவலாக அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளில வரும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி, வந்தோடனே ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் ஒரு மார்க்கெட்டிங் வேலை ஒன்று கிடச்சிது. பட் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வந்தது. பேசிகிட்ருக்கும்போது நான் சொன்னேன், இல்லை அவனோட பி ஃபில்ம் மேக்கர், அது ஒரு முழுமூச்சா அதுதான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி என்ன பண்ணணும் அப்படின் மாதிரி கேட்டாங்க. மறுபடியும் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை படித்தா ஒரு 3 இயர்ஸ் படிக்கணும், பட் வேண்டாம் ஏதாவது டைரக்டர் போய் ஒர்க் பண்ணால் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும், ப்ளஸ் அப்படியே வேலை கற்றுக்கலாம், நிறைய புக்ஸ் படிக்கணுன்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகே, தட்ஸ் வாட் யூ வாண்ட், கோ ஹெட் அப்படின்ற மாதிரி உடனே சொன்னாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணியிருந்தா, இல்லை வந்து அவங்க வேணான்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. பட் அவங்க அந்த எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து ஜஸ்ட் கோ ஹெட் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் வந்து எல்லாத்துலேயுமே க்ளீனாக இருப்பேன். ஈவன் ஒரு கதை எழுதும்போது கூட நான் பர்ஃபெக்டாக உட்காந்து ஒரு ஷூஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் கதை கூட எழுதுவேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு அந்த க்ளீனினஸ் அது அப்பா கிட்டேருந்து வந்தது அப்படின்னே சொல்லிக்கலாமா? ஆமாம், வீட்டிலேருந்து வந்தது தான் கண்டிப்பாக. ப்ளஸ் நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சுட்டு திருச்சியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு காலேஜில் படித்தேன். ஸோ ஃபஸ்ட் வாட்டி வீட்டிலேருந்து வெளியே தங்கின ஒரு சுச்சுவேஷன் அது. ஹாஸ்டல் அந்த லைஃப், அதாவது ரொம்ப ஒரு ஆப்வியஸ்லி அந்த டைமில், இப்போ நிறைய டெவலப் ஆகிடுச்சு எல்லாமே, பட் அந்த டைமில் அது ரொம்ப பேசிக்கையும் தாண்டி ஒரு அக்காமடேஷன் இருக்கும். சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே ரொம்ப ஹோம்சிக். ஆமாம், கண்டிப்பாக ஹோம்சிக். பட் இதுதான் அப்படின்னு சொல்லி இறங்கி அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படித்துனா படிப்பு இல்லை, பட் புக்ஸ் நிறைய படித்து ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் அங்கே மிங்கிளாய் மற்ற விஷயம்லாம் மறந்து அந்த அந்த ஸ்டே தான் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துச்சு. பட் அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்டல் லைஃப் அங்கே ஸ்டார்ட் ஆகுது தான் இந்த க்ளென்லினஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படின்னு தோணுது. நான் நிறைய வேஷ்டியில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக, ப்ளஸ் டெய்லி காலைல குளிச்சுட்டு வந்து எழுத ஆரம்பிப்பேன். மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை எழுத ஆரம்பிப்பேன். அதில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான் அது. அந்த எழுத்துன்னு வரும்போது அது கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டு. ப்ளஸ் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் லவ் லெட்டர்ஸ் நிறைய எழுதுனேன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. டெய்லி ஒரு லெட்டர் எழுதுவேன். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு தடவை அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன், ஏன்னா அவர் எனக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பார். அந்த லெட்டர் தான் மாறி போயிருக்கு எங்களுக்கு. அது அந்த விதமான எந்த கன்ஃபியூஷனும் லைஃப்பில் இருந்ததே இல்லை. ஸோ அந்த எழுத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு அங்கே ஸ்டார்ட் ஆனது. அதுலேருந்து தான் ப்ளஸ் நான் அங்கேருந்து என்னுடைய சித்தி வீட்டில் போய் தங்கினப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி வீட்டிலேருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, என்னடா அழுக்க வச்சிருக்கே அப்படின்ற ஒரு யாரோ ஒருத்தங்க கேட்டாங்கன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளீனாகவே இருக்கணுன்ற ஒரு தாட் தான் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வர விஷயங்கள். ஸோ நான் அப்படியே கலந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். உங்களுடைய காலேஜ் லைஃப் பற்றி நீங்கள் நிறைய உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்கூல் லைஃப் பற்றி அதிகமாக நீங்கள் சொன்னது இல்லையே. ஸ்கூலில் நடந்த ஒரு மோஸ்ட் மெமரபிள் திங்? ஸ்கூல் வாஸ் ஐ திங்க் மெமரபிள்னா, ஸ்கூல் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு தோணுது. ஒரு ரொம்ப ஒரு அது தாழ்ந்த மனப்பான்மை என்னன்னு சொல்ல தெரியல, ஒரு இன்செக்யூரான ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோடு தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக கொஞ்சம். பட் அங்கே டிபேட்ஸ்லாம் நிறைய இருக்கும், டிபேட் காம்படிஷன்ஸ் இருக்கும். மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நிறைய பசங்க, இட்ஸ் பாய்ஸ் ஸ்கூல், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து 65-70 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு 6 செக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இயர்லேயும். ஸோ பிக் ஸ்கூல், பியூட்டிஃபுல் கேம்பஸ், நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக ஸ்போர்ட் லைக் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் அண்ட் தென் பசங்க அப்படின்றது தான் லைஃபே அப்படி போகும். ஸோ ஒரு 8th யூஸ்வலாக அந்த 8th பசங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு ஸ்கூல் லைஃப், பொண்ணுங்களை பற்றி பேசுகிறது, அந்த அவேர்னஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டைமில். ஸோ அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற ஒரு பீரியட் எல்லாமே வந்து ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் பசங்கள்கிட்ட வந்து இப்படி நடந்துச்சு, நேற்று இப்படி போகணும், இப்படி பேசணும், அந்த பொண்ணு பார்த்துச்சு, லெட்டர் கொடுத்து.
பக்கத்து ஸ்கூல்லாம் இல்லை, பட் ஸ்கூல் பசங்கள்கிட்ட பேசுகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற அந்த இது சொல்கிறேன். அதனால தான் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் அங்கே ஒரு நான் ஸ்கூலில் ஹிந்தி தான் படித்தேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஹிந்தி டீச்சர் வந்து ஸ்கூலில் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி எடுப்பார்னா எல்லாமே சாங்ஸ் மூலமாக எடுப்பார். அந்த போயிட்ரி எல்லாமே வந்து அவர் வந்து எங்களை பாட சொல்லுவார். ஸோ அதெல்லாம் அப்படி இம்ப்ரிண்ட் ஆச்சு அந்த சாங் மூலமாக வந்ததுனால. ப்ளஸ் எல்லா டீச்சர்ஸுடைய ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. எல்லா பசங்களும் அன்னைக்கு என் கூட இருந்த பசங்க நிறைய பேர் இன்னும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அந்த கேம்பஸ் அதெல்லாம் மறக்கவே முடியாது. வெனவர் பாசிபிள் நான் அங்கே போய் சும்மா பார்த்துட்டு வருவேன் எப்போதுமே. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் என் கூட இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா நான் கண்டிப்பாக நினச்சேன் நீ ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆவ. இல்லை அவங்க யாருக்குமே அந்த டைம் தெரியுது. ஃபில்ம் மேக்கர்ன்ற கான்செப்ட் மோஸ்ட்லி வந்து காலேஜில் இருக்கும்போது தான் நிறைய பேர்கிட்ட பேசினது. ஸ்கூலில் ஜென்ரலாக ஃபில்ம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய ஃபிலிம்ஸ் பற்றி பேசுவோம். நிறைய பேர் கமல் சார் ஃபேன்ஸாக இருந்தோம். கமல் சரோட படம் வரும்போதெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க, டிஸ்கஷன் நடக்கும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு சத்யா படம் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு, டுவெல்த்தில் நினைக்கிறேன். மற்ற டைமில் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ப்ளஸ் நிறைய கிரிக்கெட்டுக்கு உண்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பசங்கள்கிட்ட என்னுடைய ஒரு இம்மிடியட் டூ ஃப்ரெண்ட்ஸை நான் பேசியிருப்பேன் தவிர ஜென்ரலாக நிறைய பேர் நான் ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசினதில்லை. ஸோ அவங்களுக்கு ஐடியா இல்லை. ஒரு ஃபேன், கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபேன் டேர்ன்ட் இன்டு அ டைரக்டர் அப்படின்னு வரும்போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்? இல்லை உண்மையிலேயே அது வந்து ஒரு ஒரு ஐ ஹவ் அரைவ்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை தாண்டி ஒரு ட்ரீம் மூமெண்ட் தான் அது. நம்ம இப்போ ராஜா சார் கமல் சாரோடலாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சதே இல்லை. ஸோ இவங்களுடைய ஒர்க், இவங்களுடைய படங்கள், இவங்களுடைய மியூசிக் எல்லாம் பார்த்து ரசித்து இன்ஸ்பயர் ஆகி, இன்ஃபேக்ட் நான் அந்த ட்ரைங் ஃபேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ண கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவர் அப்போ வந்து குருதி பொண்ணுடைய ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனில் இருந்தாங்க. ப்ளஸ் அவர் டைரக்ட் பண்ணுவார்னு கூட எனக்கு தெரியும். அந்த ஆஃபீஸில் போய் நிறைய நாட்கள் நின்றுருக்கேன் அவர் கூட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு சரி ஒரு ஆக்டராக உள்ள நோலையை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து அதை ஒரு கவரில் போட்டு ஐ வாண்ட் பி அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருக்கேன். பட் மீட் பண்ண முடியல. அவர் வர்றது போல நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஸோ அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கக்க கக்க முடிஞ்சோடனே அவங்க ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வந்து அவரை போய் மீட் பண்ணி அந்த அவர் கூட உட்காந்து அவருடைய அந்த ரூமில் அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அது ஈஸியாகவும் இல்லை எனக்கு. ஒரு பயங்கரமாக ஒரு 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 ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதையும் தாண்டி நம்ம கம்யூனிகேட் பண்ணும், இது நம்ம கொடுத்த அந்த 10-15 minutes நம்ம இம்ப்ரெஸ் பண்ணும், ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறமா அந்த படம் கூட ரொம்ப டெஸ்டிங்காக ஒரு 6 months டைம் ஆச்சு அந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனது வந்து டோட்டலாக வேறு ஒரு ட்ரீம் சுச்சுவேஷன். அது ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து அவர் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு ஷாட் தான் அது. அதுதான் ஃபஸ்ட் டே எடுத்தோம். இப்படி தான் இருக்கணும், அவர் என் லைஃப்குள்ளே அவர் வந்துட்டாருன்றது அந்த கேட் ஓப்பனிங் ஷாட் தான் அது. ஆக்சுவலாக அதோடைய மெட்டஃபோர் தான் அது. ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம எழுத முடியாத ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக அவர் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஞாபகம் இருக்குது. அவர் பண்ணது வந்து நம்ம எழுத்தையும் தாண்டி நம்ம இமேஜினேஷனை தாண்டி அவர் ஒன்று பண்ணுவார். அந்த ஷார்ட்குள்ளே ஒன்று பண்ணுவார். அது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்காது, எக்ஸ்ட்ராவாக இருக்காது, தேவையில்லாமல் இருக்காது, கரெக்டாக இருந்துச்சு எனக்கு எப்போதுமே. அண்ட் ஜென்ரலாகவே இந்த கேரக்டர் வந்து ஒரு அண்டர்பிளேடாக சட்டிலாக ஒரு மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேரக்டராக தான் நான் எழுதியிருந்தேன். அதை அவர் அவ்வளோ ஈஸியாக எடுத்து பண்ணார். ஒரு இன்ஸ்டிங்க்டோட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னுடைய எழுத்துலேருந்து ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி சார் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னும் போது ஏன் நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்பார். ஐயோ அப்படிலாம் இல்லை சார், எனக்கு இது மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும், ஓகே இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷன். அவர் வந்து ஹி மேட் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். நான் கமல்ஹாசன், எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றதுனால ஒரு நாள் கூட அவர் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணதில்லை. அவர் பண்ண மாட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ வாரணம் ஆயிரம் இல்லை, நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் கூட சொல்லியிருந்தேன், எது நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட அவருடைய ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவ்வளோதான் வாழ்க்கையை போச்சு அப்படின் போது கூட அந்த ஒரு வார்த்தை வந்து அவரை மாற்றிச்சு மொத்தமாகவே. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு புஷ் பண்ணி நகர்த்துது அப்படின்னா அந்த படத்தில் வந்து அந்த வரிகள் தான். அந்த ஒரு வரி நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக அது உங்களை பாதித்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆகி வந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரிகள் தோணியிருக்கும். ஸோ இந்த வரிகள் இது மாதிரி நிறைய வரிகள், அந்த ஃபார்மேஷன் பற்றி, அந்த ப்ராசஸ் பற்றி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அது வந்து வீட்டில் நடந்த விஷயங்கள், நிறைய அப்பா சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே. அது வந்து ஒரு சி அவ்வளோ ட்ராஜிக்கான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கலை. லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், பட் காதலிச்ச பொண்ணு இறந்து போய் அதுலேருந்து வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை. நான் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி மெட்டஃபோரிக்காக தான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபஸ்ட் லவ் பீரியடே வந்து ஒரு டெத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணது. பட் இந்த சிம்பிள் சுச்சுவேஷன்ஸ்லேயே வந்து எங்கள் அப்பா என்கிட்ட இதெல்லாம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்து தான் நான் அதெல்லாம் எழுதினேன். ஸோ
அவருடைய மெமரிஸ் ஹோல்ட் ஆன் பண்ணுன்னு சொல்லி எழுதின விஷயங்கள் தான் அது எல்லாமே. ஸோ ஒரு கிரிக்கெட் கேமில் நான் வந்து சரியாக விளையாடாமல் வெளில வரும்போது அவர் என்கிட்ட சொன்னது, இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கேம், ஓகே வில் டோன்ட் வரி அபவுட் இதுக்குள்ளேயே உட்காந்து அப்புறம் எப்படி அப்படின்னு அவர் ரெண்டு சொல்லுவார். ஸோ அவ்வளோ சிம்பிளான விஷயமா நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். அது சிம்பிளான விஷயங்கள்லேருந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் வரைக்கும் அவர் அந்த மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாகவும் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார், அவ்வளோதானா அப்படி நமக்கே தோணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து வர்ணமயரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டே இருந்துச்சு. பட் ஜென்ரலாகவே லைஃப்லேயும் அந்த ஆட்டிடியூடோடு தான் நான் இருப்பேன். அச்சம்லேயும் கூட ஒரு டைலாக் இருக்குது, ஆக்சுவலி என்னவெல்லாம் நடக்கலாம் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமான்னு தான் கேள்வி அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் அது. அதுதான் முக்கியம். இதெல்லாமே வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது வரங்கிற விஷயம் தான். ரஹமான் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் கௌதம், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம கேட்கவே முடியாது. கடவுள்கிட்டயோ இல்லை அந்த சக்திகிட்டயோ நான் நல்லா இருக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும்னு நம்ம கேட்க முடியாது. எது நடந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது வந்து ஒரு ஃபிலோசாஃபிக்கலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ சொன்ன விஷயமே கிடையாது, ஏதோ டிஸ்கஷனில் சொன்ன ஒரு விஷயம் தான் அது. இது என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இப்படி தான் லைஃப் வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு நான் கண்டிஷன் ஆகிட்டேன். அதனால தான் அந்த ரைட்டிங்கில் இது வரும், அவ்வளோதான் வேறு உண்மை இல்லை. உங்களை ஒரு பயங்கர இங்கிலீஷ் தான் கௌதம் மேனன் சார், படம் பார்க்க போனாலும் நம்ம ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி புக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு ஒரு சைடில் வந்து உங்களை பற்றி ஒரு ஸ்பூஃபில் ஒரு ட்ரால் அந்த மாதிரி இருந்தாலுமே, நீங்களுடைய வசனங்கள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தமிழ் பற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு தமிழ் பற்று உங்களுக்கு எப்போல இருந்துருக்கு? காலேஜ் படிக்கும்போது இருந்து தான் நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் நான் தமிழ் படிக்கலை, பட் காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு அது வந்துச்சு. அந்த லாங்குவேஜ் படிக்க முடிஞ்சது, எழுத முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய லிட்ரேச்சர் படிக்க ஆரம்பித்தேன், ஏன்னா கதைகள் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது படிக்க தோணும். ஸோ அந்த டைமில் படித்தேன். அண்ட் அந்த டைமில் டவுன் சவுத்லேருந்து நிறைய பசங்க அங்கே இருந்தாங்க அந்த காலேஜில். ஸோ அவங்களோட பேசும்போதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நரேட் பண்ணுவாங்க. நிறைய ஊருக்குள்ளெலாம் போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பசங்களோடலாம். நாங்களே வந்து திருச்சியை தாண்டி இருந்தோம். ஸோ அங்கேருந்து உசிலம்பட்டி, தேனி, நிறைய ஊருக்கெலாம் நான் போயிருக்கேன். மன்னார்குடி பக்கத்துலலாம் நிறைய ஊருங்களுக்கும் அப்படியே ட்ராவல்லையும் நிறைய போயிருப்போம். சாட்டர்டே சண்டே கிடச்சிருந்தா எங்கேயாவது ஒன்று போய் உட்காந்துட்டு தான் வருவோம். இங்கேருந்து அந்த பசங்க சொல்லி நானும் என்னுடைய முயற்சியில் எடுத்து படித்த விஷயங்கள் தான் இன்னை வரைக்கும் என்னை கொண்டு போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி தான் அந்த ட்ரோல்ஸோ இல்லை அந்த மீம்ஸோ டசன் போதும் நான் பார்க்குறது இல்லை. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சார், உங்களை பற்றின ட்ரால்ஸ் மீம்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதே கிடையாது? இல்லை, யாராவது எனக்கு அனுப்புவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு இந்த இஎன்பிடி ப்ரொமோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதை வச்சு ஒரு ஸ்பூஃப் ஒன்று பண்ணியிருக்கோம், இப்போ கூட ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது, நீங்கள் அதில் வந்து ஃபீச்சர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு யாராக இருந்தால் ஐயோ எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இட்ஸ் ஃபன், இட்ஸ் இஃப் தே திங்க் இட்ஸ் ஃபன் அண்ட் இஃப் ஐ திங்க் இட்ஸ் ஃபன் ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் தட். பட் ஆனஸ்ட்லி வந்து ரிவ்யூஸோ பாஸ்ட் குட் ரிவ்யூஸ் எதுவுமே நான் படிக்கிறது இல்லை. இதுவும் நான் வந்து ஒரு நான் ரொம்ப விரும்புகிற ஒரு சீனியர்னு சொல்லுவேன், ரொம்ப விரும்புகிற ஒரு ஃபில்மே கேட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து டோன்ட் பி வர்ட். நீ நான் ஒரு படம் வந்து நம்ம வந்து முழு மூச்சாக இறங்கி ஒர்க் பண்ணி இதுதான் இதை வந்து நம்ம ஒரு ரூம் போட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு டிஸ்கஷன்ஸ் செட் பண்ணி இப்படி பண்ணலாமா இந்த சீன் இப்படி பண்ணலாமான்னு பண்ணல. நம்மளே உட்காந்து எழுதி இதுதான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி. பட் யூ நீட் அதர் பீப்புள் டு ஹெல்ப் யூ புட் தட் விஷன் டுகெதர். அவங்க யாருமே வந்து இந்த சீன் நல்லா இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே இதுதானே வேணும், இதில் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா அப்படி பெட்டர் பண்ணலாமான்னு அவங்க சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் படத்தை. இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்குமா பிடிக்காதுன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது. இல்லாட்டி முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங்ஸு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு 15 ஷோஸ் 20 ஷோஸ்லாம் போட்டு அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய் நிற்கலாம், அப்பவும் ஹிட் ஆகாமல் நமக்கு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ரொம்ப இம்பல்சிவாக ஆன் அ விம் பண்ண படங்கள் எல்லாமே எழுத்து எல்லாமே அப்படி பண்ணுறது தான். ஸோ இப்போ ஆடியன்ஸ்ட்டை விட்டாச்சு. இப்போ நவ் யூ டெல் மீ இஃப் யூ லைக் த ஃபிலிம், பிடிக்கலனா ஐம் ரெடி டு டேக் இட், பிடிச்சிருந்தாலும் ஐம் ரெடி டு டேக் இட். அதுதான் என்னுடைய ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் ஃபிலிம், சாங்ஸ், மியூசிக் எல்லாமே. இப்போ ஒரு பாட்டு எனக்கு வந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் இது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு போட்டு பார்ப்போம். பிடிக்கலையான்ற ஃபீட்பேக் இது வரைக்கும் லார்ஜ்லி வந்ததில்லை, பட் பிடிக்கலனா வி ஹேவ் டு அக்செப்ட் இட், அவ்வளோதான் அது. அண்ட் எனக்கு தெரியும் பீங் அன் ஆடியன்ஸ் மை செல்ஃப், ஒரு 100 பேர் இருக்கிற தியேட்டரில் 60 பேருக்கு பிடிக்க விஷயங்கள் 40 பேருக்கு பிடிக்காது கண்டிப்பாக. ஈச் பர்சன் ஹேஸ் அ செப்பரேட் தாட். நம்ம கல்ட் கிளாசிக் நினச்ச படத்தை கூட சில பேர் திட்டுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், ஏ அதனால் ஸ்டூப்பிடாக ஹேண்டில் பண்ணார் அப்படி நமக்கு நல்லா தெரிஞ்சு அப்படி தான் தோணும். ஸோ ஐ எம் ஓகே டு தேட். ஸோ நத்திங் எஃபெக்ட்ஸ் மீ, ட்ரோல்ஸ், ரிவ்யூஸ் டோன்ட் பாதர் மீ, அண்ட் மோஸ்ட்லி ஐ டோன்ட் லுக் அட் இட் ஆல்சோ.
அடுத்தது என்ன அப்படின்றது தான் உண்மையிலேயே பார்க்கணுன்றது தான் என்னுடைய தாட். கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி ஒருத்தர் ஒரு படம் ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணுறாரு அப்படின்போது மேபி அட் த பிகினிங் நீங்கள் ஒரு இளம் இயக்குனர் இளம் நடிகரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் ஒரு இளம் நடிகரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி வரும்கிட்ட என்ன பார்த்தீங்க? அது நம்ம சொன்ன விஷயம் சலிக்காமல் எவ்வளோ டேக் கேட்டாலும் பண்ணுவான். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு உண்டான ஒரு ஃபிசிக் ப்ளஸ் ஒரு லுக் அண்ட் ஃபீல் அவன்கிட்ட இருந்தது இருக்குது. சீருன்னு ஒரு படம் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஆல்மோஸ்ட் 90 kilos வெயிட்டில் இருந்தான் வரும். அப்போ தான் நான் இந்த படம் பண்ணலான்னு ஐஷி சார்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 months ஹீ ப்ராட் ஹிஸ் வெயிட் டவுன், ஹீ டோன்ட் ஹிஸ் ஃபிசிக் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஹி கேம். ஸோ இதுக்கு மேலே என்ன எனக்கு வேணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ நான் சொன்னேன், இப்போ நம்ம ஒன்று எழுதுவோம், கமல் சார் அதை வேறு மாதிரி ஒன்று பண்ணி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவார். சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு 2nd take or 3rd take நம்ம வாங்கணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஒரு 10 takes போச்சுனா கூட நான் வரும்ன்ட்டு வாங்கிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. நமக்கு வேண்டியது வந்து ஒரு வார் ஹார்ஸ் மாதிரி ஒரு ஆக்டர் உண்மையிலே, ஹூ வில் பி ரெடி டு டூ ஆக்ஷன், ஹூ வில் பி ரெடி டு பி இன் அ சர்ட்டன் வே தட் ஐ வாண்ட்ன்றது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஹி வாஸ் ரெடி டு கிவ் மீ தட், வை நாட் அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் ஜெயராஜ், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இப்போது தபுக்கு சிவா, ஸோ இவங்க நீங்கள் வித்தியாசமான நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பார்த்துட்டீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இப்படி தான் அவங்கக்கிட்ட இருந்து இசையை வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல ஏஆர் ஜெயராஜ். ஸோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரில் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன், போத் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போய் ஹெசிடேட் பண்ண வேண்டாம், அங்கே போய் ஐயோ இப்படி இது கேட்கலாமா அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லை. அவரும் அப்படி பேச மாட்டோம், நானும் அப்படி பேச மாட்டேன். பட் லார்ஜ்லி ஒர்க் பற்றி மட்டும்தான் பேசுவோம், கதை அந்த அந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த சிச்சுவேஷன். அந்த சாங்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இன்ஃபேக்ட் என்னுடைய ரைட்டிங்கில் அந்த சாங்கை நான் எழுத ஆரம்பித்ததே வந்து ஹாரிஸை மீட் பண்ணதுக்கப்புறம் தான். உண்மையிலே ஆப்வியஸ்லி மின்னலையில் சாங்ஸ் இருந்துச்சு, அதை செட் பண்ணோம். பட் அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த லிரிக்ஸ், அந்த சாங், இந்த சாங்க்குண்டான ஒரு மூட் வேணும் கௌதம், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குது, அந்த மூட் நீங்கள் கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும், இன்னும் நல்லா வர முடியும், சாங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால என்னோடய ரைட்டிங்கில் கிளியராக அது இன்டிகிரேட் ஆகிருக்கும். இந்த சாங் இங்கே வந்து ஒரு லவ் சாங் அப்படின்ட்டு நான் போக மாட்டேன் எழுத்தில், அதை பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப், பியூட்டிஃபுல்னு நான் சொல்லிக்கூடாது, பட் அதை டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த சாங்குடைய மூட் என்ன, அந்த அதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸுடைய மூட் என்ன, இந்த லிரிக்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டிங் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அந்த போய்ட் உள்ளே வருவாங்க, தாமரையோ இப்போ கார்க்கி எழுதிட்டு இருக்காரு. இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களும் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. மியூசிக் டைரக்டரோட உட்காரும்போது அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த சாங்கோட மூட், சாங்கோட ஜானர் என்ன, ஃபீல் என்ன, என்ன பேசிங்கில் இருக்கலாம் அந்த சாங், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த விஷுவல்ஸ் என்னன்ற வரைக்கும் நான் சொல்லிடுவேன். ஸோ ஹாரிஸோட ஈக்குவேஷன் எனக்கு அந்த மாதிரி தான். ராஜா சாரோட எப்போதுமே ஒர்க் பண்ணும் அண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. அவருடைய பாட்டு வந்து கிட்டத்தட்ட லைஃபுடைய கோர்ஸை டைரக்ட் பண்ண விஷயங்கள் ஆக்சுவலாக. எல்லா மூமெண்ட்லேயும் இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். பட் எல்லா மூமெண்ட்லேயும் ராஜா சார் சாங் இருக்கும். எனக்கு எவ்ரிடே ஒரு 8-10 songs நான் வந்து கேட்டே இருப்பேன். வீட்டுக்கு போனாலும் சரி, காலையில் ஏஞ்சோம்னாலும் சரி, இப்போ இங்கே உட்காரும் போதும் ஏதாவது ஒரு டைமில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா பாட்டு ஒன்று வரும். என்னுடைய ஐபாட்லேயோ ஐ மீன் என்னுடைய ஃபோன்லேயோ ஒரு சாங் இருக்கும். ஸோ அட் எவ்ரி மூமெண்ட் இஸ் ராஜா சார் சாங். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுவேன் நினச்சதே இல்லை நான். பட் ஒரு நாள் ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சது, டைரெக்டாக போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து என்னை அரவணைச்சு, என்னை உட்கார வச்சு என்று ரொம்ப நல்லா பேசினார். என்னுடைய படங்கள் பற்றி அவர் தெரிஞ்சிருந்தது, அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை சார் ஒரு படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், வாங்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் எஸ்டேட் பண்ணுறீங்க கௌதம், இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபிலிம். உண்மையிலே நான் வந்து சார் போதும் சார் அப்படின்னு சொல்லலைன்னா எனக்கு ஃபஸ்ட் டே கம்போசிங் எல்லா சாங்ஸ்க்கும் முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்பீடில் சார் ஒர்க் பண்ணார் அன்றைக்கி. ப்ளஸ் அதை ஒரு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி, ஸோ இது இதில் இது வந்து ஒரு ட்ரீம், ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஐ மீன் ரியல் அதுதான் உண்மை. அவர் கூட ஒர்க் பண்ண முடியுமா, இட்ஸ் அ ட்ரீமில் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஐ வென்ட் அண்ட் ஒர்க் வித் ஹிம், அதை பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ஒரு ஒரு ஃபாரின் மியூசிஷியன்ஸை கொண்டு வந்து ஒர்க் பண்ணும், இங்கேயும் ரெக்கார்ட் பண்ணும், இங்கே இருக்க சிங்கர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும், இங்கே இருக்க மியூசிஷியன்ஸ் சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மியூசிக்கை. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று பண்ணோம் அந்த அந்த படத்துக்கு, இங்கே தான் பண்ணுவதுக்கு. அவரை ஸ்டேஜில் உட்கார வச்சு அவர்கிட்ட நான் பேசி அவரை சில விஷயங்கள் பாட வச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸாக இருந்து எல்லாமே என்னுடைய ஒரு கனவு தான் அது ஆக்சுவலாக. அதை நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு அது சர்க்குள்ள ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் எப்போ ஒரு அவருடைய பாட்டு வந்தாலும் சரி, இல்லை அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன் சரி, அவர் கொஞ்சமாக ஒரு டெக்ஸ்ட் அனுப்பேன், அவர்கிட்ட ஒரு பதில் வரும். ஸோ அதுதான் ஈக்குவேஷன். ரஹ்மான் சார் இஸ் சம்திங் எல்ஸ். ரஹ்மான் சார் இஸ் ஒன் வெரி, உண்மையிலே சொல்லணும்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ட் தான் அது.
சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ வென் யூ வாக் இன் டு ஸ்டுடியோ அண்ட் வென் யூ டாக் டு ஹிம், அங்கேயும் வந்து வெறும் சினிமா இல்லை இந்த இந்த படம் இந்த படத்துடைய சாங் அந்த படத்துடைய விஷயங்கள் பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார், நானும் அதான் பேசுவேன். அண்ட் அந்த ப்ராசஸே வேறு மாதிரி ஒன்று இருக்கும். ஃபுல் சுச்சுவேஷன் அவர் உள் வாங்கிட்டு சம்டைம்ஸ் அவர் முன்னாடியே உட்காந்து கம்போஸ் பண்ணுவார். ஓகே கௌதம் சார், நம்ம ஒரு த்ரீ டேஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமெயிலில் ஒரு சாங் ஒன்று அனுப்புவார். இல்லை வாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஒன்று ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அங்கே போனால் நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் சொன்னீங்களே இந்த மாதிரி ஒன்று நல்லா இருக்குமான்னு கேளுங்க, நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி போகாத ஒரு டியூன் ஒன்று ப்ளே பண்ணுவார். மெஸ்மரைசிங்காக இருக்கும் இது, கொஞ்சம் குவக்கி கௌதம் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். இல்லை நான் வேறு சார் எனக்கு கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது, இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் லிரிக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண விஷயங்கள் தான். மன்னிப்பாயா ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு படத்தில், ஆனால் அந்த சாங் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதை வந்து லிரிக்ஸ் தாமரைகிட்ட சொல்லி இப்படி தான் வேணும்னு கேட்டு அவர் எழுதியிருக்காரு, அந்த சாங் ஸ்ரேயா கோஷாலை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஒன் வீக் ஸ்டுடியோ நீங்கள் வராதிங்கன்னு எனக்கு சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு தெரியாமல் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த சாங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு என்ன எனக்கு அந்த சாங் ப்ளே பண்ணார். ஸோ தட் இஸ் தி இக்வேஷன் ஐ திங்க் தட் ஐ ஹாவ் வித் ஹிம் வேர் ஹி வாஸ் ஸோ கைண்ட் எனஃப் டு டூ தட் வித் மீ. அதே மாதிரி அச்சம் என்பது மண்டமேட கம்போசிங்லாம் முடிச்சு சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாங் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணார் ஸ்டுடியோவில், ஃபுல் சாங். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இது வந்து மணி சார் படத்துக்காக பண்ண சாங் ஓகே கண்மணிக்கு, சார் அதை யூஸ் பண்ணல ஏன்னா அதில் வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் ரெடியாகி நான் தான் வேற ஒரு சாங் பண்ணி கொடுத்தேன், இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னாரு. நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், ப்ளஸ் ரஹமான் சார் இஸ் ஆஃபரிங் மீ அ மணி சார் சாங் ஆக்சுவலி. உடனே அதை கிராப் பண்ணி அதை நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதோடைய இன்டர்வியூஸில் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார். ஸோ ஹீ தாட் ஆஃப் மீ வென் த சாங் வாஸ் தேர் டு கிவ் மீ தட் சாங். ஸோ தட்ஸ் தி இக்வேஷன் தட் ஐ ஹேவ் வித் ஹிம், ஐ அம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். பெண்கள் உங்களுடைய ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் பெண் கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கும். சும்மா ஒரு சாங்க்கு வந்துட்டு போகிறாங்க, சும்மா நான் ஹீரோயின் வைக்கணுமே டூயட் பாடுறதுக்கு ஆளுலையே அப்படின்னு கூட்டிகிட்டு வராமல் அந்த கதாபாத்திரத்துக்கான வலிமை ரொம்ப அழுத்தமாக இருக்கும், அதை அவங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணவும் வச்சுருப்பீங்க. அப்படி அந்த பெண்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம், இதெல்லாம் இவங்களை இப்படி தான் போர்ட்ரே பண்ணும் திரைப்படத்தில் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு எந்த நொடியிலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு? ஐ திங்க் ஒரு 10-11 வயசு இருக்கும்போது வீட்லேயே வந்து எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ், அப்புறம் ஆப்வியஸ்லி அம்மா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் அவங்க எல்லாருமே அந்த வயசுலேருந்தே, அண்ட் எல்லாருமே க்ளோஸ் நெட் ஃபேமிலி. ஸோ எனக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கும் கிட்டத்தட்ட 11 மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸே. அதுக்கப்புறம் என்னுடைய நோ ஷீஸ் யாங்க, ஐ எம் தி ஓல்டர், ஐம் தி எல்டஸ்ட் இந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர், அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் 4 இயர்ஸ். பட் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ அவங்க பேசுறது, அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களுடைய க்ளோதிங், அவங்க ட்ரெஸ்ஸஸ், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்றது எனக்குள்ள ஃபுல் அவங்களோடய இருப்பேன் எப்போதுமே. ஒரு ஈவினிங் ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வந்துட்டு திருப்பியும் அந்த லைஃப் தான். ஸோ இது வந்து ரொம்ப எனக்குள்ள அப்படியே இன்க்ரீன் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுலேருந்தே வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உண்மையிலேயே என் தங்கச்சிக்கு பின்னாடி பசங்க வந்தாங்கன்னா நான் போய் அவங்கள முறைச்சிருக்கேன், அவங்களுக்கு பேசியிருக்கேன். நம்ம ஒரு பொண்ணு பேசினா டீசெண்டாக தானே பேசுவோம், நீ ஏன் அப்படி தப்பாக வர அப்படின்ற லெவலில் நான் பேசியிருக்கேன். ஸோ அது கிட்டத்தட்ட அந்த ஏஜ்லேயே எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஊறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல், நீங்கள் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாமே அதுதான் நமக்கு சொல்லித்தருது. இது வந்து ஒரு இது உண்மையிலேயே வந்து இன்க்ரெயின் ஆகணும் இல்லை வந்து சொல்லித்தரணுன்ற விஷயமே கிடையாது. ஐ திங்க் பை ஃப்ரம் பர்த் இட் செல்ஃப் தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வேறு நிறைய படங்கள்ல அவங்க அந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்றதுனால தான் சில படங்களில் பண்ணும்போது உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக தோணுது அப்படின்றது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் திஸ் இஸ் த வே டு பி, அவங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டுவெட்டுக்கு ஆள் இல்லையே, சரி யாரையா ஒருத்தர் கூப்பிட்டு வரலான்னு சொன்னால் கூட அதை பியூட்டிஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட். ஆனால் படத்தில் சம்டைம்ஸ் யூ நீட் சம் நெகட்டிவ் கேரக்டர்ஸில் ஆன்டாகனிஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க, வில்லன் கேரக்டர்ஸ் தேவைப்படும். அவங்க வந்து அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயினையோ இல்லை வந்து அந்த படத்தில் இருக்கிற ஒரு கேர்ள் கேரக்டர், அவங்க நல்லா ஹேண்டில், அவங்க நல்லா பேசணும், டீசெண்டாக பேசணுன்ற ரூல் கிடையாது. ஏன்னா அவன் நான் இப்போ போர்ட்ரேட் பண்ணுறது ஒரு வில்லனுடைய கேரக்டர் தான். அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணு எப்படி பேசுவான்ற விஷயத்தை வந்து அங்கே நம்ம வந்து ஒரு டிக்னிட்டியோட ஹேண்டில் பண்ணவே முடியாது. தட்ஸ் அ ட்ரிக்கி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுடைய ஹேண்டிலிங் டீசெண்டாக இருக்கலாம், ஆனால் இந்த கேரக்டர் வந்து அந்த பொண்ணை போய் தப்பாக பேசலாம், அதையும் எப்படி டீசென்ட், அதையும் எப்படி ஒரு மாதிரி சொஃபிஸ்டிகேட்டாக ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்குள்ள நிறைய தடவை நான் மாட்டியிருக்கேன். ஸோ அப்படி போகும்போது தான் அந்த ஸ்கிரிப்டிலிருந்து கொஞ்சம் இப்போ பாண்டியா, நீங்கள் மாயாவும் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பொண்ணுங்களாக வரணும், நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன். அது ஒரு வில்லன்ற ஒருத்தன் அவன் தப்பாக அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரிக்கி சுச்சுவேஷன். சினிமான்றதால நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். அப்போது எப்போ விமன் புரோட்டகனிஸ்ட்டை வச்சு ஒரு திரைப்படம் எடுப்பீங்க? இல்லை, அந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போ கூட ஒரு அனுஷ்கா பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஒர்க் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மைட் பி தட். ஸோ நடன சினாய்கள் மற்றும் பச்சைக்கிளி முத்துச்சரம் இந்த படங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடன சினாய்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல்
ஏன்னா அந்த விண்ணை தாண்டி வாரணம் ஆயிரம் விண்ணை தாண்டி முடிஞ்சோடனே ஒரு அந்த ஜோனில் இருந்தேன் நான். இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து பண்ணோம். ரொம்ப ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்டலாக ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம். இல்லாட்டி அந்தளவுக்குலாம் நான் பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படத்தில். அது ஒரு பெரிய ஓப்பனிங் எடுத்துச்சு, ஆனால் அந்த ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்து நான் ஏன் இந்த படம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு வினிதாண்டிக்கு அப்புறம் இந்த பேர் போட்டு இந்த படம் அவங்க வந்து பார்க்கும்போது தேவர் டிஸ்டர்ப்ன்ற மாதிரி கூட சொன்னாங்க. பட் ஐ திங்க் இட் வாஸ் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் தான். நான் ஐ லுக் அட் இட் லைக் தட். இன்னைக்கு அந்த படம் இல்லை இன்னும் ஒரு டூ இயர்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பை நவ் என்னுடைய நிறைய படங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. தேவோட பீன் ஓகே, ஒரு வெயிட்டட் வெளியில் சீரியல் கில்லர் ஹேண்டில் பண்ணாலும் இதுவும் பண்ணுவாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் இது எல்லாமே வந்து டிபேட்டபிள், நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். தேர் இஸ் நோ ரூல்ஸ் அட் ஆல், எப்படி எது ஒர்க் ஆகும்னு நமக்கு சொல்லவே முடியாது. பட் இன் தட் சென்ஸ் இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல். அதில் வந்து மியூசிக்கே இருக்கக்கூட, ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கேட்கக்கூடாது, வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணும். பச்சைக்கிளி ஐ வாஸ் டிசப்பாயின்ட். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு எட்ஜியான ஒரு ஃபில்மாக இருக்கும், ப்ளஸ் நிறைய பேருக்கு இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம், ஒரு ஃபேமிலி அதுக்கப்புறம் ஒரு அதுக்குள்ளே வர ஒரு பொண்ணு. இட்ஸ் ஆக்சுவலி ஷாக்கிங். ஸோ அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் எதிர்பாராத, நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் இருந்ததுக்கு நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆனேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போது ஜோதிகா அகேன் ஷீஸ் இன் டூ பேக் ஃபிலிம்ஸ் எல்லாம், அதுவும் ஃபீமேல் ஓரியன்ட் திரைப்படங்களாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் அவங்க முகம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை ஆப்வியஸ்லி கண்டிப்பாக, ஏன்னா அதெல்லாமே வந்து ஸ்கிரிப்டை பொறுத்து தான் இருக்குது. ஐ திங்க் ஷீஸ் சூசிங் த ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் ஹர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் எழுதி அவங்களுக்கு கொண்டு போக முடியும். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் எனி டைம், அப்சலூட்லி. அதே மாதிரி இன்னும் இப்போ இளம் நடிகர்கள் நிறைய வந்து திரைப்படத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த பர்டிகுலர் ஹீரோப்பாக நல்லா பண்ணுறாரு, இவரை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு திரைப்படம் பண்ணுவோம் அப்படின்னு ரீசென்ட்லி வந்து ஆக்டர்ஸில் உங்களுக்கு நிறையா தோணியிருக்கா? எனக்கு விஜய் சேதுபதியோட படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவருக்கு அந்த மாதிரி இருக்குமானு தெரியல எனக்கு. பட் ஐ ரியலி வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம். ஐ திங்க் இஸ் பிரில்லியன்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அவர் ஸ்க்ரீனில் ஒரு ஒரு மேஜிக் ஒன்று கொண்டு வரார் ஆக்சுவலாக. டயலாக் டெலிவரி இந்த வே ஹி இஸ் இன் த ஃபிலிம் அண்ட் ஆல் தட். யோசிச்சு பார்த்தா உங்களோட டைலாக் டெலிவரி அவரோடதும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி கரெக்டான டைம் அமையணும், அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் அவுட் கொண்டு போய் சொல்லணும். ப்ளஸ் இஸ் ரியலி பிஸி அப்படின்னு தெரியும். அண்ட் மற்றபடி ஐம் ஸ்டில் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒர்க் வித் சிம்பு ஆல் த டைம். ஐ விஷ் ஹீல் பி பேக் ரியலி சூன் அண்ட் எனி டைம் இன் மோர் ஃபிலிம்ஸ். எஸ் அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் வெப்சீரிஸ். ஆமாம், ஒன்றும் பண்ணி முடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. முடிச்சு இப்போது டிசம்பர் 5th-13th ரிலீஸ் ஆகும். அது லூஸ்லி பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் பட் ஃபிக்ஷனல் விஷயம் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் இந்திரஜித் வந்து பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய கேரக்டர். என் கூட சேர்ந்து கிடாரி பண்ண பிரசாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். ஒரு ஃபியூ எபிசோட் அவர் டைரக்ட் பண்ணார், நான் ஒரு ஃபியூ எபிசோட் டைரக்ட் பண்ணேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சில எபிசோட் டைரக்ட் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணும் டப்பிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காதா அப்படின்றதுக்காக நான் இயங்குகிறேன் ஆக்சுவலாக. ஒரு காம்பினேஷன், ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஒரு ஆந்தாலஜி ஒரு 4 டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அத்தையும் அவங்க அதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஐ எம் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபிலிம் ஒன்று பண்ணுறேன் அவங்களுக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது நல்லதாக, இட்ஸ் கோயிங் டு த பாசிட்டிவ் வே நினைக்கிறீங்களா? இல்லை அகெயின் நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஐ ஆம் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் லார்ஜ்லி. சின்ன பசங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் இருக்காங்க. தே புட் யூனோ எவ்ரி மினிட் தே புட் தே ஸ்டேட்டஸ் அவுட் ஆர் யூனோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது உண்மையிலேயே. எனக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கிளில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹவு வி யூஸ் சோஷியல் மீடியா அண்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் அகெயின் டிபெண்டிங் ஹவு வி யூஸ் இட். ப்ரொமோஷனுக்காகவும் நம்ம படத்துடைய பெனிஃபிட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆன் தட். அப்படி இருக்கும்போது என் வீட்டில் இருக்கிற பையன் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் ஃபோன் படிக்கிற டைமில் அவன் எடுத்தானா, வில் ஐ கெட் எஃபெக்டட் நாட் ஐ வில் கெட் எஃபெக்டட். இந்த படிக்கிற டைம் நீ ஏன் ஃபோன் பார்க்குற அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் அ கேட்ச் 22 சிச்சுவேஷன் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு ஐ டோன்ட் யூஸ் தட் பிளாட்ஃபார்ம் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். நிறைய பேர் வந்து அவங்களுடைய படங்களுடைய ப்ரோமோஸ் எல்லாம் ட்வீட் பண்ண சொல்லுவாங்க. நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். தே பிலீவ் தெர் இஸ் அ ரீச். ஸோ மெனி மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அது போய் ரீச் ஆகும், ப்ளஸ் இன்னும் லார்ஜாக ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. என்னுடைய படத்தோட விஷயமும் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். என்ன சொல்லுவாங்க, இல்லை ட்விட்டரில் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஹவு வி யூஸ் இட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபிட்னஸ் மேலே பயங்கரமான ஒரு ஃப்ரீக் நீங்கள். அண்ட் உங்களுடைய ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக? இல்லை, வே ஆஃப் லைஃப் தான் அது. அது வந்து
இந்த மீடியம் மூலமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வாரணமாயிரம் படத்தில் எஸ்பெஷலி ஒரு ஒரு ட்ரக் ஃபேஸ்க்குள்ளே அந்த கேரக்டர் போயிடுவான். ஸோ ரீஹேப் ப்ளஸ் வீட்டில் வந்து ஒதுக்கி வைக்கிற அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒரு ஜேர்னி, அவன் நான் நான் இதுலேருந்து வெளில வரணும், நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லும் போது நீ போயிட்டு வா, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா தே நோ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஃபிட்னஸ் மூலமாக அவன் அவன் மறந்துடுவான் அப்படின்னு அவனுக்கு தோன்ற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு அந்த ஆக்டருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுச்சு. சூர்யா ஆப்வியஸ்லி பிரதர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்கள் ரெடினா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறானா இல்லை ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். ஆல்சோ இட் பி அன் இன்ஸ்பிரேஷன் லாட் ஆஃப் யங் பீப்புள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுத்தது பண்ணார். 6 months தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டார் ஆக்சுவலாக. அண்ட் ஒரு நாள் நான் ரெடின்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டி அந்த ஷார்ட் எடுத்தோம். அது நீங்கள் மற்ற படங்களில் வர 6-pack மாதிரி க்ளோரிஃபைடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. தட் சம்படி ஹூ வாஸ் இன் சிச்சுவேஷன் லைக் திஸ், அவர் ஈஸியாக ஃபிட்னஸ் மூலமாக மற்றெல்லாம் மறந்துட்டு ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கலான்ற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ட்ரெயினரோட ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஜிம்மில் இருக்கும்போதோ இல்லை ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு அந்த ஃபிட்னஸில் இருக்கும்போதோ அதை சோல் ஃபோக்கஸாக எடுத்து பண்ணுவோம். That largely drives you to do a lot of other things also with that soul focus. So, I believe in that. It's a way of life. அது வந்து நம்ம அப்பப்போ அது வந்து நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய சாப்பிட்லாம் இல்லை வந்து வேற ஒரு விஷயம் சாப்பிட்லாம் இல்லை வேற தப்பான இதில் போகலாம் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி இந்த ஃபிட்னஸ் அப்படின்னுக்குள்ளே போனால் எனக்கே ரீசெண்டாக தான் நான் அதுக்குள்ளே சி ஒரு ஒரு யங் ஏஜில் நிறைய அந்த ஒரு பீரியடில் இருந்திருக்கேன். தென் ஆப்வியஸ்லி லாட் ஆஃப் அதர் திங்ஸ் டேக் ஓவர் விட்டேன். ஐ எம் பேக் இன் தட் ஜோன் அகெயின். ஸோ இது வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஐ பிலீவ் இன் தட் இஸ் வே ஆஃப் லைஃப். அண்ட் டிசிஷன் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து திரைப்படங்கள் பண்ண வரும்போது அவங்க ஸ்டக் ஆகக்கூடிய சில விஷயங்கள், இந்த ஒரு டாப் 3 இல்லை டாப் 5 விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ கேன் பி அ குட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? டிசிஷன் மேக்கிங்னா தட் இஸ் அ டைரக்டர்ஸ் ஜாப் ஆக்சுவலி. இட்ஸ் லார்ஜ்லி டிசிஷன் மேக்கிங் தான். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு டேக் ஓகேயா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அது நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். இல்லை ஒன் மோர் போலமான ஆக்டர் கூட கேட்பார், உங்கள் மைண்டில் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்கள் தான் எழுதிருக்கீங்க, இல்லை அந்த எழுத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரன், இல்லை அந்த எழுத்து நீங்கள் படிச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, எனக்கு இது ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டிசிஷன் நம்ம எடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் லார்ஜ்லி அபவுட் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஒரு கட் ஆஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ரிலீஸ் தான் அந்த படம். நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10 days முன்னாடி நீங்கள் கண்டென்ட் எல்லாத்துலையும் கொடுக்கணும். இதுதான் கரெக்டு அப்படின்ற நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அட் சம் பாயிண்ட் யூ டேக் அ டிசிஷன் சேயிங் திஸ் இஸ் கரெக்ட், இந்த எடிட் இந்த கட் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் தான் அந்த டைரக்டருடைய ஜாப். ஸ்பெஷலி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரணும், அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் இந்த ஷர்ட் மாற்றிக்கலாமா அப்படி போடலாமா அப்படின்னு கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும், அந்த டிசிஷன் எடுக்கணும் அந்த டைமில். ஸோ திஸ் ஹோல் ஒர்க் இஸ் அபவுட் டேக்கிங் த ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம். வென் யூ ரியலி திங்க் தி ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட், இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எப்போ நிஜமாக உங்களுக்கு தோணும்? அது அது இன்னும் பண்ணலாமா இன்னும் போகலாமான்னு தோண்டிட்டே இருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் யூ ஹாவ் டேக் தட் டிசிஷன். சி நம்ம எழுத்துலேருந்து மற்றவங்களோட ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 100% என்றைக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகாது. 90% வந்து அது பெரிய விஷயம், அந்த மைண்ட் செட் கூட தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ 90% வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி யூ பேக் ஆஃப், யூ வீன் ஆஃப் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். டாப் 5 திங்ஸ் அ ஃபிலிம் மேக்கர் நீட் டு ஹேவ். ஸோ ஃபில்ம் மேக்கர்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஹீ குட் பி த ப்ரொடியூசர் ஆல்சோ, இல்லை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அவர் படம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ லார்ஜ்லி தேவையில்லாத செலவு நம்ம பண்ணவே கூடாது, விச் மீன்ஸ் ரைட்டிங் ஹேஸ் டு பி ஸ்பெசிஃபிக், கரெக்டாக இருக்கணும், என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியணும். அங்கே போய் லாஸ்ட் மினிட்ல ரிஹர்சல்ஸ் இல்லாமல் பெருசாக நம்ம போய் கேட்டோம்னா அதை அதை கொண்டு வரத்துக்கும் டைம் ஆகும். ஏய் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு ஆன்டிக் பீஸ் ஒன்று கேட்டிருந்தேனே, இல்லை நீங்கள் கேட்கல, நீங்கள் திடீர்னு கேட்டிங்கன்னா அதை போய் எடுத்து வரதுக்கு டைம் ஆகும். எல்லாருமே 2 hours வெயிட் பண்ணுவாங்க. பட் அந்த 2 hours வேறு நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அண்ட் வெதர் ஃபேக்டர்னாலேயோ இல்லை வேறு நிறைய விஷயங்கள்னாலோ நிறைய விஷயங்கள் மாறலாம். அந்த சேஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுத்த செகண்டே ஓகே இது இல்லையா ஓகே அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு ஸ்கிரிப்ட் லார்ஜ்லி உதவும். ஸோ இது எல்லாமே ஒரு கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் தான் இதுக்குள்ளே. ஸோ 1, 2, 3, 4, 5 நல்லா சொல்ல முடியுமா தெரியல, பட் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் லார்ஜ்லி தட். ஓகே நீங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும்னா நான் பண்ணாத விஷயத்தையே நான் சொல்கிறேன், யூ ஷுட் ஹவ் அ ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட். நானே ஒரு 80% ஸ்கிரிப்டில் தான் போவேன். ஆனால் எனக்கும் மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த 20% என்னன்றது எனக்கு தெரியும். அண்ட் அந்த 80%ல எந்த டிலேயும் பெருசாக இருக்காது, ஆக்சுவலாக இருக்கவே இருக்காது. அந்த 80%க்குள்ளே நான் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். அந்த 20% வந்து அதுக்குண்டான டைமும் அந்த ஆக்டர்ஸ் இது வரைக்கும் இந்த கேரக்டருக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர் எப்படி ஷேப் ஆயிருக்குன்றது ஒரு லைஃப் லெசனாக தான் எடுத்து நான் அந்த 20%ல முடிப்பேன் நான். தட்ஸ் வே ஐ லைக் டு ஒர்க். பட் ஜென்ரலி இஸ் இஸ் த வே அ ஃபில்ம் மேக்கர் ஷுட் ஃபங்க்ஷன், நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட ஒரு ஒரு யங் ஃபில்ம் மேக்கர் வந்து ப்ரொடியூசர்
என்னை ஒரு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி யாராவது வந்தாங்கன்னா நான் சொல்ல ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள், உங்கள் விஷன் என்ன அப்படின்னு கேட்பேன், நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதில் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்பேன், அந்த பட்ஜெட் கூட என்னால் பண்ண முடியுமா, அந்த பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடிஞ்சால் அந்த படத்தில் ஷூட்டிங் போகும், எவ்வளோ நாட்கள், அதுக்கு ஒரு பிளான் நீங்கள் போடணும், அந்த பிளான் ஃபுல்லாக வந்து ஒரு 60-80 days கூட நீங்கள் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் இல்லை ஒரு 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 டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் தான் அது. இது இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்பயர் ஆன, நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயம் ஒவ்வொருத்தங்கள் பற்றியும் ஒன் லைன். முதல்ல அப்பா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அப்பாவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க பசங்கள்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அம்மா. அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அந்த டிசிப்ளின் வந்து அம்மாட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ அம்மாவில் அப்படி தான் இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா இந்த குட் காப் பேட் காப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரிக்டாகவே இல்லாமல் அப்படி இருப்பேன். எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க அந்த அந்த இப்போ நான் ஒரு விஷயம் என் பையன்ட்டு போய் சொல்லி இது பண்ணாத அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா அப்படின்வான், அவங்க வந்து சொன்னாங்கன்னா உடனே ஓடி போயிடும், அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஸோ அப்படிதான் இருக்கணும். மணிரத்னம். குரு, மென்டார், ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். நான் பேச முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் வந்து அவர் கூட இருக்கும்போது தான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பேன். தட்ஸ் மோர் அவுட் ஆஃப் தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது அவர்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் தான். ரீசெண்டாகவும் அவர் கூட அவரை மீட் பண்ணுறது ரெண்டு மூணு வாய்ப்புகள் கிடச்சிது, ரொம்ப ரசித்து அங்கே இருந்தேன். அது ஒரு டோட்டல் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் எனிபடி எல்ஸ். கமல்ஹாசன் சார் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ எனக்கு உண்மையிலே. ஏன்னா தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ட்ரீம் தட் கேம் ட்ரூ. ஃபில்ம் மேக்கர் ஆனது கூட வந்து அந்த அந்த ஃப்ளோவில் எனக்கு வந்து அது பெருசாக எனக்கு தோணலை. ஏன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணோம், பட் அவரை என் படத்தில் என்னுடைய ஹீரோவாக நான் டைரக்ட் பண்ணது வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. அஜித் குமார். அஜித் சார் வாஸ் ரெஸ்பெக்ட். அந்த அந்த படம் நடக்கிற அந்த 9 months தான் எனக்கு அவர் தெரியும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது. பட் அந்த 9 months லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவர் யார், வை எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம் அப்படின்ற விஷயம் நான் கிளியராக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவர் இருந்தார். ஆக்சுவலாக அவர் ரீமேக் பண்ணணும்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க. ஒரு 1.5 months சார் ரீமேக் வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன்னு சொன்னப்போ ஹீ ரெஸ்பெக்டட் தட். அண்ட் இந்த படத்தில் இவங்கெல்லாம் இருக்கலான்னு கேட்டப்போ எஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அருண் விஜய்க்குலாம் அவர் தான் பேவ் பண்ணார். ப்ளஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்காக எந்த விஷயமும் மாற்றாதீங்க, உங்களுடைய படத்துக்குள்ளே நான் வந்திருக்கேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப ரசித்தேன். அந்த டைமே உங்களுக்கு அருண் விஜய் இஸ் கேப்பபிள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அருண் விஜய் இஸ் கேப்பபிள்னு நான் சொல்லக்கூடாது, இட்ஸ் வெரி அப்படி சொல்லக்கூடாது. தி திங் இஸ் எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆக்ஷனுக்கு இவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், ஒரு ஒரு வில்லன் ஃபீல் கரெக்டாக கொடுப்பார் அப்படின்னு தோண்டி இருந்துச்சு. ஐ நோ ஹீஸ் அன் அத்லீட், ஹீஸ் அஜைல், ஹீஸ் ஃபிட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணப்போ கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் சைடு இருந்தாலும் சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் ஒன்று அவர் வச்சு பண்ணி ராஜேஷ் சார்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். சூப்பர், லெட்ஸ் கோடா அப்படின்னு சொன்னார். அப்படி தான் அருண் விஜய் உள்ளே வந்தார் அந்த படத்தில். சிம்பு. சிம்பு நான் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறேன். அவர் என்னுடைய படத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். எந்த படத்தில் அவர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், வந்து நடிங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக ஃபில்ம் மேக்கிங் பற்றியும் உங்களுடைய திரைப்படங்கள் பற்றியும் உங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் பேசினீங்க. எந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே உங்கள் முகத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அழகாக தெரியுது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.